பாலிமர் டிவி நேயர்கள் அனைவருக்கும், சேலம் மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம பார்த்திங்கன்னா, சேலம் மக்கள்கிட்ட அவங்களுடைய பார்வையில் இந்த தீபாவளி வந்து எப்படி இருக்க போகுது அப்படி தான் நம்ம கேட்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு சில கேள்விகள்லாம் அவங்கக்கிட்ட கேட்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த தீபாவளி நிகழ்ச்சி. முற்றிலுமாகவே ஒரு தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த தீபாவளியை ரொம்பவே கோலாகலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்று இந்த தீபாவளியை கொண்டாடுவாங்க. ஸோ இந்த தீபாவளியை வந்து பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய குடும்பங்களாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ சிறிய குடும்பங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த தீபாவளி வந்து பொதுவான ஒன்று தான். ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையில் இந்த தீபாவளி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்கள் பேர்? முருகன் சார். முருகன், உங்கள் பேர்? ரமேஷ் சார். ரமேஷ், ஓகே. முருகன், எங்கேருந்து வரீங்க? முருகன், எங்கே இருக்கு உங்கள் வீடு? சார், நான் வந்து ரெட்டியூரில் இருக்கிறேன் சார். ரெட்டியூரில் இருக்கீங்க? சரி, ஓகே. தீபாவளி வந்துருச்சு, தீபாவளி அதுவுமா பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் சார் பண்ண போகணும். இனிமேட்டு தான் பண்ண போகிறீங்க, ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ கடைசி நாளில் பண்ண போகிறீங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குமே, பரவாயில்லையா? பார்த்துக்கலாம் சார், பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம் சார். ஓகே, உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் பட்டாசுலாம் வாங்க பிளான் பண்ணிட்டீங்களா? பிளான் பண்ணிட்டேன் சார். ஓகே, எவ்வளோக்கு வாங்கலான்னு இருக்கீங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்க சார். 1000 ரூபாய்க்கு போதுமா? போதும் சார். போதும், போதும். ஓகே, உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர் சார். 5 பேர். நீங்கள்? ஒய்ஃபு, பொண்ணு, அம்மா, தங்கச்சிட்டு பொண்ணுங்க. ஓகே. ஸோ புத்தாடைகள் பட்டாசுகள் இனிமேட்டு தான் வாங்க போகிறீங்க, வாங்கிட்டு தீபாவளி கொண்டாட போகிறீங்க? கொண்டாட போகிறேன் சார். ஓகே, வணக்கம், உங்கள் பேர்? ரமேஷ் சார். ரமேஷ், உங்கள் பேர்? சரி ரமேஷ், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் சார். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓகே. உங்கள் வீடு எங்கே இருக்குது? நம்ம ஓமலூர் சார். ஓமலூர், சரி. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தீபாவளினா எந்த தீபாவளி சொல்லுவீங்க? மறக்க முடியாத தீபாவளின்னு எல்லா தீபாவளியுமே சொல்லுங்க சார், மறக்க முடியாத தீபாவளியாக தான் போயிட்டுருக்கு. என்ன, எல்லா தீபாவளிக்கும் ஒரு சம்பவம் நடந்துருமா உங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக எப்பயும் போல் நம்ம ஒரே மாதிரியே தான் செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கிறோம். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணல. இந்த தீபாவளி கொஞ்சம் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து புத்தாடைகள் பட்டாசுகள்லாம் வாங்கிட்டீங்களா? இன்னும் வாங்கலைங்க, இனிமேட்டு தான் போய் வாங்கலாம்னு இருக்கோம். இனிமேட்டு தான் வாங்க போகிறீங்க? ஓகே, எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிருக்கீங்க தீபாவளிக்காக? 4000க்குள்ள பண்ணிடலான்ட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே, ஒரு 4000 ரூபா பட்ஜெட் ஒதுக்கிருக்கீங்க. சரி, ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அக்கா, பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வரீங்களா? ஆ, ஆமாங்க. ஓகே, உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் 3 பேர். 3 பேர். நீங்கள்? உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் பையன். நீங்கள் இதை எவ்வளோ படிக்கிறாரு? 8th படிக்கிறார். 8th படிக்கிறார். ஓகே, தீபாவளி வந்துருச்சு, தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனீங்க? தீபாவளிக்காக நான் 15000. கதைய கையை வைக்கிறீங்களா? ஐயோ, எவ்வளோடா சொல்கிறது அப்படின்னா? ஐயா, என்னன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வாங்கினேன். தீபாவளிக்கு பட்டாசு, இனிப்பு இதெல்லாம் வாங்குவாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வாங்கியிருக்கீங்களே? பழசாயிடுச்சு, அதனால தீபாவளிக்கு ஆஃபர் வாங்கியிருக்கீங்க. சார், டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் இருக்கும்? ஒரு 1 லட்ச ரூபா ஒதுக்கிருப்பீங்களா? ஆ, ஒதுக்கிருப்பேன். பட்டாசே பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000. 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி, ஹாப்பி தீபாவளி. அண்ணா வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் வாசுதேவன். எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்க? ஆட்டோ 30 வருஷம் மேலே ஓட்டிகிட்டு இருக்கேன். 30 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஓகே, தீபாவளி வந்தாச்சு, உங்களுக்கு நிறைய சவாரிலாம் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை சவாரி அப்ராக்சிமேட்டாக பண்ணுறீங்க தீபாவளி எதுவுமா? சொல்ல முடியாது. தீபாவளியில் வந்து ஒண்டி ஓட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது, எல்லாம் டிராஃபிக் ஜாமு. எப்படியும் ஓட்டுறோம், 4-5 ஓட்டை ஓட்டுறோம் தான். அது ஒவ்வொரு எந்தெந்த ஓட்டம்னு ஓட்ட முடியல, ஓட்டுவேன், எல்லோரும் ஓட்டுறாங்க. ஓகே, மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ரொம்பவே உதவியாக இருக்கீங்க ஆட்டோலாம் வச்சுட்டு. நீங்கள் வந்து வாங்கிட்டீங்களா புத்தாடைகள், பட்டாசு, இனிப்பெல்லாம்? எல்லாமே வாங்கிட்டோம். இந்த தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ ஒதுக்குறீங்க, எவ்வளோ காசு வந்து ஒதுக்கி வச்சுருக்கீங்க? நமக்கு எங்கே சார் ஓட்டுக்கு ஒதுக்குற அளவுக்குலாம் இருக்குது. நம்ம ஓட்டுறது நம்ம அப்படி இப்படி கடன்கள்லாம் தொல்லைகள்லாம் இருக்குது, எல்லா பிரச்சனைகளாக இருக்குது, ஓட்டுறது சரியாக இருக்குது. சார், தீபாவளிக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். இது பட்டாசோட ஸ்வீட்டு இதெல்லாம் சொல்கிறீங்களா? எல்லாம் ஒரு 2000 ரூபாய்க்கு பண்ணிக்கிறேன். 2000 ரூபா. ஓகேண்ணா, நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். கை நிறைய பேக்கோடலாம் கிளம்பிட்டீங்க. தீபாவளி பர்ச்சேஸ் அப்புறம் பண்ணிட்டு தான் வேணும். ஓகே, தீபாவளிக்கு எவ்வளோ வந்து பட்ஜெட் ஒதுக்குனீங்க? தீபாவளிக்கு வந்து 10 ரூபா ஒதுக்கிருக்கோம். 10000 ரூபா டோட்டலாக? டோட்டலாக 10000. ஓகே, உங்கள் வீடு எங்கே இருக்குது? காக்காப்பாளையம். காக்காப்பாளையம், திருவள்ளிப்பட்டி. சரி, ஓகே, தீபாவளிக்காக 10000 ரூபா ஒதுக்கிருக்கீங்க. பட்டாசுகள் மட்டும் எவ்வளோக்கு வாங்குறீங்க? பட்டாசு மட்டும் 2000 ரூபாய்க்கு வாங்கிடுறோம். 2000 ரூபா இவங்களுக்கா? பிள்ளைங்களுக்கு. ஓகே, உங்கள் பேர்? லித்திகா. ஓகே, எவ்வளோக்கு பட்டாசு வாங்கி தந்துருக்காங்க?
சீட்டு போட்டுருக்கிறாங்க. அப்படியா, உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? பிடிச்ச மாதிரி எடுத்துட்டீங்களா? சார் ஓகே, நீங்க சொல்லணும். ஆனா உங்க வாழ்க்கையில எவ்வளவு தீபாவளி கடந்து வந்திருப்பீங்க? மறக்க முடியாத தீபாவளின்னு ஒன்று இருக்கும்ல, அது எந்த தீபாவளியாக இருக்கும்? தீபாவளினா இப்போ முதலாம் எந்த இதுவுமே எடுக்கிறதில்ல. இப்போலாம் தீபாவளினா ட்ரெஸ்ஸு பிள்ளைங்க ஏன்னா எல்லாம் போடுறதுனால ட்ரெஸ்ஸு எல்லாம் எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் எல்லாத்துக்குமே துணிமணி எடுக்கணுமா இருக்குது. எல்லாருக்கும் துணிமணி எடுத்து தீபாவளி வந்து கொண்டாட போகிறீங்க? கொண்டாடுறோம். ஓகே, தித்திக்கம் தீபாவளியில் சேலம் மக்கள் ஒவ்வொருக்கிட்டையுமே நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் மேடம், உங்கள் பேர்? ஜோதிகா. ஜோதிகா, ஓகே மேம், உங்கள் பேர்? கவிதா. கவிதா மேம், உங்கள் பேர்? பரிமளா. ஓகே, தீபாவளி வந்துருச்சு, தீபாவளிக்காக எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தீங்க, எவ்வளோ கெடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அந்த போய்கிட்டே இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் தீபாவளிக்கு ஒரு நாள் தான் இருக்குது, ஸோ அதனால் ரெடி ஆகிட்டீங்க. சரி, எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க? 5000 பக்கம் ஒதுக்கியிருக்கோம். உங்கள் தீபாவளிக்காக 5000 ஒதுக்கியிருக்கீங்க, உங்களுக்கு அது பத்துமா? ஆ, எனக்கும் என் தம்பிக்கும் போதும். உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் போதும். ஓகே மேம், உங்கள் பேர்? கவிதா. ஓகே கவிதா மேம், தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க? நாங்களும் 5000 தாங்க சார். 5000 கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறீங்களா? ஆமாங்க சார். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்க போகிறீங்களா? ஆமாம், நாங்கள் எடுத்துட்டோம், பாப்பாவுக்கு தம்பிக்கு மட்டும். ஓகே, நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுத்தீங்க? நாங்கள் சாரி 5000 எடுத்தோம். ஒரே சாரி 5000 எடுத்துறீங்களா, இல்லை சாரி மொத்தம் 5000? சார், ரெண்டு மூணு சாரி எடுத்தோம். ரெண்டு மூணு எடுத்துருக்கீங்க. ஓகே, உங்கள் வீடு எங்கம்மா இருக்குது? இவங்களோட. எங்கம்மா இருக்குது, எந்த இடம்? அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டை வித்யாமந்திர ஸ்கூல். ஓகே, அங்கேருந்து வரீங்க. ஸோ ஓகே, தீபாவளி வந்து இவ்வளோ வருஷம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, உங்களால் மறக்க முடியாத தீபாவளின்னு இருக்கும் இல்லையா, ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? ஒவ்வொரு வருஷமும் அப்படியே தாங்க சார் இருக்கு. பணம் செலவாகிறனாலயா? ஆ, பணம் தாங்க சார் நிறையா செலவாகுது. அதனால் தீபாவளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் சொல்லலை. தீபாவளி வரலாம், ஆனால் செலவு தான் வருஷம் வருஷம் கூட்டிகிட்டே போகுது. ஓகேம்மா, ரொம்ப நன்றி, ஹாப்பி தீபாவளிம்மா. தேங்க்யூம்மா, பை. ப்ரோ வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் மோகன். அம்மா, உங்கள் பேருமா? மோகனா. மோகனா, ஓகே, எங்கேருந்து வரீங்க? காக்கப்பாளையம். ஓகே, தீபாவளிக்கு வந்து துணிமணிகளாக எடுக்கிறதுக்காக எவ்வளோ ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க? நாங்களே வந்து நார்மல் ஃபேமிலி, ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபா ஒதுக்குறோம். ஒரு ஆளுக்கு 1000 ரூபா? அப்போ உங்கள் குடும்பம் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்கும். அப்போ 4000 ரூபா ஒதுக்கியிருக்கீங்க. பட்டாசுக்கெல்லாம் வாங்குறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது வாங்க மாட்டீங்க. சரிம்மா, நீங்கள் வாழ்க்கையில் நிறைய தீபாவளிகள் கடந்து வந்திருப்பீங்க, உங்களால் மறக்க முடியாத தீபாவளி நாள்னு ஒன்று இருக்கா? எல்லா வருஷமும் ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்குது தீபாவளி. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, சின்ன வயசில் நீங்கள் செலிப்ரேட் பண்ண தீபாவளிக்கும் இப்போ நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் தீபாவளிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அவ்வளோக்கு எப்போவுமே செலிப்ரேட் பண்ணது கிடையாது. ஒரு டைம் எங்கள் தாத்தா இருந்தார், அதுலேருந்து அப்புறம் தாத்தா தீபாவளி அப்போ அதனால. ஓகே மேம், ஹாப்பி தீபாவளி, சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள், பாய். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் அப்படியே ஒன்றுனா வாங்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கிறப்ப அப்படியே வாங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்கீங்க? பட்ஜெட்டு ஒதுக்கி வாங்குற அளவுக்கு இன்றைக்கி இல்லை, ஏன்னா இந்த தீபாவளி வந்து கொஞ்சம் கொண்டாட வேண்டிய நிலமையில் இருக்கும். ஏன்னா 2-3 வருஷமாக நம்ம கொண்டாடல, சரி இந்த வருஷம் நம்ம அதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிறதெல்லாம் எடுத்து பண்டிகைக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்? நாங்கள் 5 பேர். 5 பேர், ஓகே. உங்களால் மறக்க முடியாத தீபாவளி அப்படின்னா எந்த தீபாவளி சொல்லுவீங்க? எந்த வருஷம் தீபாவளி மறக்கவே முடியாத தீபாவளியாக இருந்தது? லாக்டவுன் பிஃபோர் அந்த லாஸ்ட் இயர். அப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்களா? மறுபடியும் இப்போ அந்த இது வந்துருச்சு, லாக்டவுன்லாம் முடிஞ்சு தொடங்குற அந்த தீபாவளியும் நல்லா இருக்கு இந்த தீபாவளி. ஓகே, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கண்ணா, ஹாப்பி தீபாவளிண்ணா. அண்ணா வணக்கம், உங்கள் பேர்? விக்னேஷுங்க. விக்னேஷ், உங்கள் பேர்? தர்னீஷ். அம்மா, உங்கள் பேர்? ரேவதி. தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்கீங்க? 10000 ஒதுக்கிறேங்க. 10000? உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்? 4 பேருங்க. ஸோ 4 பேருக்கு 10000 ஆயிருது இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓகே, இந்த பட்டாசுகள் மட்டும் எவ்வளோக்கு வாங்கலான்னு இருக்கீங்க? பட்டாசு ஒரு 2000 ரூபா பெட்டி மட்டும் வாங்கினாங்க. 2000 ரூபா, மீதி 8000 ரூபா துணிக்கா? துணிக்கு. துணிக்கு 8000 ரூபா போயிடுது. ஸோ தீபாவளி இந்த இது தீபாவளிக்கு அது தனியாக, அது இல்லாத தனியாக ஸ்வீட்டுக்கு வந்து 2000 தனியாக, ஸ்வீட்டுக்கு மட்டும் தனியாக 2000 செலவு, அப்புறம் இதுக்கு 8000-7000 ஆயிரும். நீங்களாம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டீங்களாப்பா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th. 4th? ஓகே, தீபாவளி வந்து பட்டாசுலாம் வெடிப்பீங்களா? எவ்வளோக்கு பட்டாசு வாங்கியிருக்கீங்க? 2000 ரூபாய்க்கு. போதுமா? 500 ரூபாய்க்கு என் கொடுத்து ஒதுக்க மாட்டிங்களா? மாட்டீங்க. ஓகே, ஹாப்பி தீபாவளி, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். வணக்கம், உங்கள் பேர்? பிரகாஷ். காலேஜ் போயிட்டு வரீங்களா இல்லை ஒர்க் பண்ணிட்டு வரீங்களா? இல்லை ஷாப்பிங் போயிட்டு வரோம். ஷாப்பிங் போயிட்டு வரீங்க, இதை பேக்கில் வச்சுருக்கீங்களா? ஏன்னா ஸ்வீட் இருக்கா ஃபுல்லாகவே? ஓகே, ஸ்வீட்ஸ் மட்டும் எவ்வளோக்கு வாங்கினீங்க? 1200. ஓகே, தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க? 2000 ரூபா. 2000 ரூபா, வெறும் 2000 ரூபா போதுமா? எனக்கு மட்டும்.
உங்களுக்கு மட்டும் நான் கேட்குறது ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்கு அதை வாங்கி பார்த்துக்குவாங்க எனக்கு மட்டும் 2000 உங்களுக்கு 2000 போதும் இந்த ஸ்வீட்டு உங்களுக்கு தானா ஸ்வீட் வேற எங்க வாங்கி கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியா ஓகே ப்ரோ உங்கள் பேர் பிரபாகரன் பிரபாகரன் ப்ரோ தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிருக்கீங்க அதே அதேதான் வாங்க 2000 ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா இருக்கும் 10 ரூபாயிரம் சரி ஓகே தீபாவளி தான் பார்த்து ரொம்ப செலவு பண்ணுங்க ரொம்ப நன்றி கண்டிப்பாக மேடம் வணக்கம் வணக்கம் சார் தீபாவளி வந்தோன்னா உங்கள் உங்கள் முகத்தில் ரொம்ப புன்னகையாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க தீபாவளி வர்றதுக்காகவா தீபாவளி வர்றதுக்காகவே தான் போன வருஷம் கொண்டாடல பாப்பா போன வருஷம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் ஸோ இந்த வருஷம் வந்து பாப்பா பிறந்துச்சு அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஓ அதனால் உங்களுக்கு வந்து இது ஒரு புது தீபாவளி கண்டிப்பாக பாப்பாக்கிறது தான் முதல் தீபாவளி இல்லையா ஆமாம் ஓகே தீபாவளிக்காக எவ்வளோ வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு 10,000 தான் ஒதுக்கியிருக்கோம் இன்னும் ஸ்வீட்டு அந்த இதெல்லாம் இன்னும் எதுவும் வாங்கலை ஓகே 10,000 போதுமா போதும் எனக்கும் பாப்பாக்கும் போதும் மற்றபடி உங்கள் வீட்டில் வேற யாருக்கும் வாங்க மாட்டீங்க அது வந்து அவங்க வாங்கிப்பாங்க எனக்கும் பாப்பாவுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போட்டு விட்டார் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அவ்வளோதான் ஓகே மா நீங்கள் எங்கேருந்து வரீங்க நாங்கள் சேலம் திருமலூர்லேருந்து வரோங்க ஓகே தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிருக்கீங்க நாங்கள் ஒரு 10,000 ஒதுக்கிருக்கோம் 10,000 ஒதுக்கிருக்கீங்க போதுமா 10,000 இப்போ போதும் குழந்தைங்களுக்கு தானே ஓகே தீபாவளி ரொம்ப பாட்டு செலிப்ரேட் பண்ணுங்க ஹாப்பி தீபாவளி நன்றி மேடம் வணக்கம் உங்கள் பேர் பரமேஸ்வரி சேலத்தில் எங்கே இருக்கீங்க ஜங்ஷனில் இருக்கீங்க தீபாவளி ஆரம்பிச்சாச்சு தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க தீபாவளிக்கோசரம் ஒரு 10,000 தானா போதுமா போதும் உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் 4 பேர் யார் யாருன்னு சொல்ல முடியுமா எங்கள் ஹஸ்பண்டு 2 பசங்க நான் 4 பேர் அவங்களுக்கு பட்டாசெல்லாம் வாங்குறீங்களா இன்னும் இன்னும் வாங்கலைங்க இனிமேட்டு தான் வாங்க போகிறீங்க இனிமேட்டு தான் வாங்க போகிறோம் ஓகேம்மா ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் கலை ஓகே மேடம் எங்கேருந்து வரீங்க நீங்கள் இங்கே வாங்க பக்கத்தில் ஓகே ஓமூர்லேருந்து வரீங்களா ஓகே தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா முடிச்சிச்சு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு பர்ச்சேஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு நேற்றும் பண்ணணும் இன்றைக்கும் பண்ணணும் 2 டேஸாக போயிட்டுருக்கு ஓ 2 நாளாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகே நீங்கள் சொல்லுங்கள் தீபாவளிக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிருக்கீங்க தீபாவளிக்கு எப்போவுமே ஒரு 25-30 ஒதுக்குவோம் கம்மி பட்ஜெட் தான் பட் இந்த தடவை அதெல்லாம் விட கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு பெருசாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கல ஏன்னா ரெகுலராக ட்ரெஸ்லாம் புது ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுனால அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னு சொல்லலாம் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதே 2 நாள் போயிருக்கு நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு என்ன ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா பட்டுப்பாவோட எடுத்தேன் டாப் எடுத்தேன் அவ்வளோதான் வேற எதாவது எடுத்தேன் ரோட்டில் செலவு வச்சிங்க பட்டாசெல்லாம் வாங்குவீங்களா ஆ வாங்குவேன் ஓகே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி ஓகே வணக்கம் 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 மேம் வணக்கம் ஓகே தீபாவளி வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தீபாவளி தீபாவளிக்காக எவ்வளோ வந்து செலிப்ரேட் எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிங்கன்னு சொல்ல முடியுமா பர் பர்சன் 3,000 ஆகுது 2,000 to 3,000 ஆகுது ஒரு ஆளுக்கு 2,000-3,000 ஆகுது எத்தனை பேர் இருக்கீங்க 4 பேர் இருக்கோம் 12,000 to 13,000 ஆகுது ஓகே நீங்கள் வந்து அம்மாவா ஓகே கண்டிப்பாக நீங்கள் தான் ஃபுல்லாக செலவெல்லாம் பண்ணுறதா ஆமாம் தீபாவளி வந்து உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தீபாவளினா எந்த தீபாவளி சொல்லுவீங்க பவித்ரா ஓகே பவித்ரா நீங்கள் சொல்லுங்கள் தீபாவளிக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்கீங்க டோட்டலாக செலவு பண்ணுறதுக்காக 3,000 உங்கள் ஒருத்தருக்கா இல்லை குடும்பத்துக்கா ஃபேமிலிக்கு 3,000 எப்படி நம்புற மாதிரி இல்லையா உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 4 பேர் 4 பேர் நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் போனஸ் போடுறது அப்படியே தீபாவளிக்கு அவ்வளோதான் தீபாவளிக்கு ஸோ துணி ஸ்வீட்ஸு பட்டாசு எல்லாம் வாங்கிட்டீங்க ஆ எல்லாம் வாங்கிடுச்சு நீங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலியா இல்லை இல்லை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஓகே உங்கள் குடும்பம் எத்தனை பேர் 4 பேர் 4 பேர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் மகேந்திராவில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் ஓகே எல்லாம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் தீபாவளி அன்றைக்கெல்லாம் ஒற்றுமையாக இருங்க ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ மேம் வணக்கம் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி மேடம் ஹாப்பி தீபாவளி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கின சந்தோஷமா ஆமாண்ணா ஓகே தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க ரொம்ப கம்மி தான் வீட்டோட ஃபினான்ஷியல் சிட்டுவேஷன் எல்லாமே இது பண்ணி கொஞ்சம் ஒரு 2 ஃபேமிலி சேர்ந்தே 2,000 போட்டு 4,000 தான் எல்லாருக்கும் சேர்த்தே 2,000 ரூபாய்க்குள்ளே முடிச்சுட்டோம் ஓகே நீங்கள் 2 பேரும் தனித்தனி ஃபேமிலியா ஆமாம் எங்கள் அண்ணா ஒய்ஃப்
ஓகே ஓகே சூப்பர் உங்க அண்ணி ஓகே தீபாவளி வந்து உங்களால் மறக்க முடியாத தீபாவளினா என்ன தீபாவளி சொல்லுவீங்க கல்யாணம் ஆன முதல் தீபாவளி தான் நல்ல தீபாவளி தான் ஓகே பாப்பா பேர் இசையாலினி இசையாலினி ஓகே பாப்பாக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா வாங்கியாச்சு பாப்பாக்கு கம்மி மத்தாப்பு சங்க சக்கரெல்லாம் வாங்கியாச்சா அதெல்லாம் இன்னும் வாங்கல இனிமேல் தான் வாங்கணும் இந்த ட்ரெஸ்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க 5 மணி நேரம் மேல ஆயிடுச்சு 5 மணி நேரம் மேலாச்சா ஏறக்குறைய அப்போ தானே மதியானமே வந்திருப்பீங்க ஆமாம் 12 மணிக்கு வந்தோம் 4:30 தான் கடையை விட்டு வெளியே வந்தோம் வரீங்க ஓகே வெரி குட் இன்னும் சில பேர் 2 நாளாக அங்கே உள்ளார தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க கூட்டமாக இருக்குது அதுதான் முக்கிய காரணம் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப க்ரௌடாக இருக்குது உள்ளே போக வரவே முடியல அதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது பில்லிங் செக்ஷன்லலாம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம் அதுதான் லேட் ஆகிறதுக்கு காரணம் ஓகேம்மா ரொம்ப நன்றி ஹாப்பி தீபாவளி சார் வணக்கம் 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 மேடம் வணக்கம் மேடம் என்றைக்குமே இதே மாதிரி சந்தோஷமாக தான் புன்னகையோடு தான் இருப்பீங்களா ஓகே சார் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு எப்போ மேரேஜ் ஆனிச்சு என்ன வருஷம் ஆனிச்சுன்னு சொல்ல முடியுமா 22 வருஷம் முன்னாடி ஆச்சுங்க 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு ஓகே அப்போ 22 வருஷம் நீங்கள் ஒட்டுக்கா தீபாவளி செலவு பண்ணிட்டு இருந்திருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே இந்த 22 வருஷத்தில் மறக்க முடியாத தீபாவளின்னா இந்த வருஷம் சொல்லுவீங்க இந்த வருஷமே சொல்லலாம் இந்த வருஷமா என்ன அப்படி ஸ்பெஷல் இந்த வருஷம் எல்லா மக்கள்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க இப்போ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும் மக்கள் சார் தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணீங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க 13 ரூபா ஒதுக்கணும் 10 ரூபா தான் ஆச்சு 13 ரூபா வரைக்கும் 10 ரூபாய்க்கு மீதி 3 ரூபா லாபம் ஆமாம் பட்டாசெல்லாம் வாங்குவீங்களா வாங்கிடுவோம் உங்கள் உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் நாங்கள் 4 பேர் அக்கா தங்கச்சி அண்ணன் 2 பேர் இருக்காங்க ஓகே எல்லாம் அன்னைங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம் அன்னைக்கெல்லாம் புடவை எடுத்துருக்குறோம் நம்ம ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலியில் 4 பேர் பசங்க 2 பேர் நாங்கள் 2 பேருங்க ஓகே அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அவங்களுக்குலாம் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் அவங்க போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப அவங்களே போய் எடுக்க மாட்டாங்க நாங்கள் எடுத்து கொடுக்குறத போட்டுக்குவாங்க ஓகே ஹாப்பி தீபாவளிம்மா ஹாப்பி தீபாவளி சார் நான் வணக்கம் சொல்லுங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்கண்ணா ஆட்டோ எவ்வளோ வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஆட்டோ வந்து ஒரு 15 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேண்ணா ஓகே இந்த தீபாவளி அப்போது உங்களுக்கு லாஸ்ட் 10 நாள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை சந்திப்பீங்க எவ்வளோ சவாரி செய்வீங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 1000 ரூபா ஓட்டுறது பெருசு இந்த டிராஃபிக்கில் பொறுத்த வரைக்கும் 4 ரோடு போயிட்டு அந்த சிவா டாக்ஸிலேருந்து இங்கே குமராப்பா வரத்துக்கு அங்கேருந்து 1.5 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுது அந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அந்த கஷ்டத்தை நாங்கள் முயற்சி பண்ணி நாங்கள் ஓட்டிகிட்ருக்குறோம் மக்களுங்களுக்கு அந்த இது இல்லாமல் மக்களுங்க எல்லாம் வராங்க போகிறாங்க அந்த இது எது தடங்கள் இல்லாமல் நாங்கள் முயற்சி பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம் ஆனால் டிராஃபிக் இது ரொம்ப கஷ்டம் நீங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன் குமராப்பால தான் வாங்கினேன் கலெக்ஷன் நல்லாயிருக்கு துணி நல்லாயிருக்கு ரேட்டு அதிகமாக இருந்தாலும் ரேட்டு அதிகமாக இருந்தாலும் துணி நல்லாயிருக்கு ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஹாப்பி தீபாவளி மேம் வணக்கம் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி மேம் உங்கள் பேர் என் பேர் ரதி மேம் எங்கேருந்து மேம் வரீங்க நாங்கள் வாழைப்பட்டியிலேருந்து வரோம் ஓகே தீபாவளிக்காக பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சா பண்ணியாச்சு ஓரளவுக்கு முடிச்சாச்சு ஓரளவுக்கு முடிச்சிருக்கீங்க இன்னும் இருக்கப்போ ஓகே இந்த தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு அதுக்குன்னு தனியாலாம் ஒன்றும் ஒதுக்க கிடையாது ஏதோ எல்லாத்துக்கும் ட்ரெஸ் அவ்வளோதான் உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் 5 பேர் அண்ணா வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் பேர் ராஜேந்திரன் உங்கள் பேர் வித்தி உங்கள் பேர் திவிஸ் ட்ரெஸ்லாம் எடுத்துறீங்களா இப்போ தான் சார் வந்திருக்கோம் வந்துருக்கீங்க எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிருக்கேன்னா 10,000 ஒதுக்கிருக்கீங்க 10,000 ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க பட்டாசெல்லாம் வாங்க போகிறீங்களா ஆமாம் ஜாலியாக வாங்கி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி அண்ணா வணக்கம் வணக்கம் சார் நான் தீபாவளி ஏறப்போகுது ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி சார் தீபாவளிக்காக எவ்வளோ பட்ஜெட் நான் ஒதுக்கியிருக்கீங்க ட்ரெஸ் ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமா ஒரு 10 ரூபா ஒதுக்கிருக்கேன் சார் ஓகே பட்டாசுக்கு பட்டாசுக்கு ஒரு 2000 ரூபா ஒரு இனிப்புக்கு இனிப்புக்கு 1000 ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10, 2, 13000 ரூபா ஒதுக்கிருக்கீங்க போதும் ஓகே உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேருங்கண்ணா 3 பேர் சார் 3 பேர் ஓகே ஜாலியாக 3 பேருமே என்ஜாய் பண்ணி இந்த தீபாவளி செலவு பண்ணுங்கள் பாலிமஞ்சல் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் ஹாப்பி தீபாவளி சார் ஓகே தேங்க்யூ மேடம் வணக்கம் உங்கள் பேர் கோயிலா மேடம் எங்கேருந்து வரீங்க தொண்டலாம்பட்டி தீபாவளிக்காக பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆ தீபாவளிக்கு 1 நாள் தான் இருக்குது இல்லைங்க முடிச்சாச்சு அவ்வளோதான் சரி எவ்வளோ செலவாயிருக்கு இது இருக்குன்னு சொல்ல முடியுமா செலவு 10,000 ரூபாய் இருக்குங்க 10,000 ரூபா உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர் 4 பேர் 4 பேர் நாலு பேருக்குமே ட்ரெஸ்லாம் எடுத்துறீங்களா எடுத்தாச்சு சரிம்மா உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தீபாவளி வருஷம் என்ன வருஷம்னு சொல்ல முடியும் மறக்க முடியாத தீபாவளி வருஷம் இதுவாக கூட இருக்கலாம் இந்த வருஷம் கூட இருக்கலாம் இந்த வருஷம் கூட இருக்கலாம் ஏன் எதனால் ஏன் கொரோனா முடிஞ்சு இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் தீபாவளி கொஞ்சம் நல்லா இருக்கு அவ்வளோதான் ஓகேம்மா ஹாப்பியாக தீபாவளி செலவு பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் ஸோ இந்த தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தித்திக்கும் தீபாவளி அந்த நிகழ்ச்சி நம்ம கொடுத்துருக்கோம் எதுக்காக அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் எடுக்கப்பட்ட காட்சி தான் இது எல்லாமே
தீபாவளிக்காக மக்கள் வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். நிறைய குடும்பங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் 10,000 நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண குடும்பத்துக்கு தீபாவளிக்காக கூடிய செலவு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஆகுது. இதே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 to 30,000 வந்து செலவு பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் பெரியவங்க 1 lakh பக்கம் செலவு பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய வசதிக்கேற்ப தீபாவளி இருக்குது. பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தீபாவளி வந்து நாங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஜாலியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டப்போ கோவிட்க்கு அப்புறமா இந்த தீபாவளி வருது, 2 வருஷமாக நாங்கள் வந்து தீபாவளி அவ்வளோவா செலிப்ரேட் பண்ணல. ஸோ அதனால் இந்த வருஷம் நாங்கள் வந்து ரொம்பவே ஜாலியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். ஸோ மக்களுடைய பார்வையில் தீபாவளி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ தீபாவளி வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய குடும்பங்களில் வாழக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு துணிமணிகள் கூட வாங்க காசு இல்லாமல், பட்டாசுகள் வாங்க காசு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த மாதிரி புத்தாடைகள் பட்டாசுகள்லாம் வாங்கக்கூடிய நிறைய காட்சிகள், நிறைய நிகழ்வுகள்லாம் நிறைய குடும்பத்தில் நடந்து தான் இருக்குது இது வரைக்குமே கூட. ஸோ அதனால் இந்த தீபாவளியில் உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கும் நீங்கள் வந்து புத்தாடைகள்லாம் வாங்கி கொடுத்து, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்து, பட்டாசுகள்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து ஜாலியாக வந்து அவங்களோடையும் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக நாங்கள் சொல்கிறோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள லோ சேது மாதவன். டடா.